கருணை கிழங்கு இது உடலுக்கு எந்த பிரச்சனையும் தராது, இருக்கின்ற பிரச்சனைகளை சரி செய்யும். கருணை கிழங்கு உடலில் எந்த நோயையும் தங்க விடாது. இந்த வீடியோவில் கருணை கிழங்கின் மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம். கருணை கிழங்கை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொண்டால் ஜீரண மண்டலத்தின் இயக்கம் சீராகும். சாப்பிடும் உணவுகள் எளிதில் ஜீரணமடையும். அது மட்டுமல்லாது உடலின் சக்தியை அதிகரிக்க செய்து உடல் உறுப்புகளை பலப்படுத்தும். உடல் சூட்டினால் ஏற்படும் நோயிலிருந்து கருணை கிழங்கு நம்மை காக்கிறது. இது மூலத்தினால் உண்டாகும் சூடு, எரிச்சல் ஆகியவற்றை போக்கும். நாள்பட்ட காய்ச்சலை தீர்க்கும். பெண்களுக்கு இருப்பதிலேயே பெரிய பிரச்சனை என்னவென்றால் அது மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். ஏனெனில் அதை மையமாக வைத்துதான் மற்ற எல்லா பிரச்சனைகளும் அவர்களுக்கு உண்டாகின்றன. அந்த பிரச்சனைகளையெல்லாம் கருணை கிழங்கு சரி செய்யும். குறிப்பாக வெள்ளைப்படுதலை தடுப்பதில் கருணை கிழங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. மூலநோய் உள்ளவர்கள் உட்காருவதற்கு பெரும் துன்பப்படுவார்கள். அதிகப்படியான உடல் சூட்டின் காரணமாக இந்த பிரச்சனை உண்டாகிறது. அப்படி மூல பிரச்சனை உள்ளவர்கள் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு தினமும் கருணை கிழங்கை மட்டும் சாப்பிட்டு வந்தால் போதும். சாப்பிட்டவுடன் தாகம் அதிகம் எடுக்கும். அந்த சமயங்களில் மோரை குடித்து வந்தால் மூலம் விரைவில் தீரும். ஆசனவாய் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீரும். கருணை கிழங்கை குறைந்தது வாரத்திற்கு இரண்டு முறையாவது உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்தால் கல்லீரல் பலப்படும். புகைப்பிடித்தல், ஆல்கஹால் போன்றவற்றால் ஏற்படும் கல்லீரல் பாதிப்புகளை கூட இது சரி செய்யும். உடல் பருமன் பிரச்சனைக்கான சிறந்த தீர்வுகளில் ஒன்றாக கருணை கிழங்கு இருக்கிறது. அடிக்கடி உணவில் கருணை கிழங்கை சேர்த்துக் கொண்டால் உடலில் கொழுப்புகள் சேர்வதை தடுத்து உடல் பருமனை குறைக்கிறது. இந்த கருணை கிழங்கில் இருந்து தயாரிக்கப்படும் சூரணத்தை தான் நாம் வனசூரணாதி என்னும் பெயரில் நாட்டு மருந்து கடைகளில் எடை குறைய வாங்கி சாப்பிடுகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.